அது இன்றைய நிலைக்கு தேவையான கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறது. இது ஒரு குறும்படம் தான், ஆனால் இதை பார்த்து முடித்த பிறகு இதை ஒரு குறும்பாடம் என்றே அறிவீர்கள். படம் பார்த்த அனைவருமே இந்த குறும்படம் இன்றைய நிலைக்கு தேவையான பாடம் என்றே கூறுகின்றனர். மென்மேலும் இது போல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அவர் எந்த காரணத்துக்காக இந்த அதிகாலை குறும்படத்தை எடுத்தாரோ அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடக்க என்னோட வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் முக்கியமான மையக்கருத்தை கொண்டதோடு இன்றைய சமுதாய நிலையையும் நம் மாநிலர்கள் அடையும் துன்பங்களையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. பட் இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, இது மிகப்பெரிய சவாலா இருக்கு. என்ன பெரிய சவால்? இங்க யாரும் என்ன மாதிரி ஃபீல் பண்றதா தெரியல. இந்த ஐடி ஃபீல்ட்ல எந்த முதலாளிக்கும் நஷ்டம் இல்ல. அவங்க 100 ரூபாய் லாபத்துல 1 ரூபாய் கம்மியாகுது. எங்களால எவ்வளவு ப்ராஃபிட் அனுபவிச்சாங்க. பட் இப்ப எங்களுக்கு ஜாப் இல்ல. இந்தியால நிறைய பணக்காரங்க இருக்காங்க, இதுதான் படத்தின் மையக்கருத்தோ என்று நீங்கள் நினைத்தால் திரைப்பட இடைவேளையிலேயே வீடு திரும்பிய கதையாகிவிடும். இதையும் தாண்டி உள்ளது படம். இவ்வாறு நகைச்சுவை காட்சிகளோடு பயணிக்கும் இந்த குறும்படம் இறுதியில் மனதை ரணமாக்கும் நிகழ்வோடு முடிவடைகிறது. அது என்ன முடிவு? இந்த குறும்படத்தின் மையக்கருத்து தான் என்ன? நம் சாலைகளில் நடக்கும் விபத்துகளை மையமாக கொண்டு இந்த குறும்படம் உருவாக்கப்பட்டது. இப்படி ஒரு விழிப்புணர்வு குறும்படத்தை உருவாக்க காரணம் என்ன? இதோ பட இயக்குநரின் பார்வை. நான் ஒரு விபத்தினால பாதிக்கப்பட்டு என்னோட வலதுகை இழந்துட்டேன். இந்த மாதிரி பெரும்பான்மை மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விபத்தினால பாதிக்கப்பட்டவங்க இந்தியா முதல் நாடா இருக்குது, தமிழகம் முதல் ஸ்டேட்டா இருக்குது. விபத்தினால இனி யாருமே விபத்தினால பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கான பிரச்சனைகள்லாம் களையப்பட வேணும்ன்ற நோக்கத்தினால இந்த குறும்படத்தை பண்ணியிருக்கிறேன். கேட்டதை திரைப்படமாக மாற்றும் போது ஏற்படுத்தும் பாதிப்பை விட உணர்ந்ததை திரைப்படமாக உருவாக்கும் போது உங்கள் இதயங்களை அது ரணமாக்கும். இனியாவது காத்திடுவோம் மாநில உயிரை, தடுத்திடுவோம் சாலை விபத்துகள். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக அருள் சார்லி. இந்த முடிவு வச்சிருந்தாரா தினேஷ்?